உங்கள் வீட்டுக்கு தேவையான இலங்கையில் கொரோனா நோயாளர்கள் திடீரென அதிகரிப்பதற்கான காரணம் என்ன யாழ்ப்பாண மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு பொது தேர்தல் நடத்தப்பட்டால் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் சுகாதார சேவை பணிப்பாளர் கொழும்பில் அடையாளம் காணப்பட்ட மற்றுமொரு கொரோனா தொற்றாளர் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் குடியேற தடை ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உடல்நிலை மொத்த பரபரப்புக்கு பின்னால் அமெரிக்காவா வெளியான பின்னணி கொரோனாவிலிருந்து விடுபட்டு வேகமாக மீண்டு வரும் புகான் என்ன நடக்கின்றது என்பது எமக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி வடகொரியாவிலிருந்து அசாதாரண அறிகுறிகள் எதுவும் இல்லை தென்கொரியா இலங்கையில் திடீரென கொரோனா நோயாளிகளின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் நாளாந்தம் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் மக்கள் அது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அனைவரும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக கண்டுபிடிக்கப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அவர்களுக்கு அருகில் பழகியவர்கள் என அவர் கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் நோயாளிகள் அருகில் இருந்தவர்களை தேடி செல்வதற்கு பாதுகாப்பு பிரிவு மற்றும் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டம் யாழ்ப்பாணத்தில் தளர்த்தப்பட்டுள்ளது ஆனாலும் நாட்டில் கொரோனா தொற்றும் வாய்ப்புள்ள அசாதாரண நிலை நிலவுவதன் காரணமாக பொதுமக்கள் சுகாதாரத்துறையினரால் கூறப்படுகின்ற விடயங்களை கடைபிடிக்காமல் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் கொரோனா தாக்கம் ஏற்பட்டுவிடும் என அஞ்சுகின்றோம் இதற்கு யாழ்ப்பாணத்தில் மக்கள் மதுபான கடைகளில் அளவுக்கு அதிகமாக கூடியதும் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கொள்வனவு செய்தமையும் இன்றைய பத்திரிகைகள் மூலம் அனைவரும் அறிந்து கொண்டோம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் வைத்தியர் கலாநிதி எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் பேசிய அவர் கொரோனா தொற்று நோய் கால மதுபானம் புகைப்பது கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மதுபானம் குடிப்பவர்கள் சமூகத்தில் சமூக விலகலை கடைபிடிக்க மாட்டார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே வழக்கமாக மதுபானம் அருந்துபவர்கள் குழுக்களாக செய்கின்றார்கள் எனவே சமூக தூரத்தை பராமரிக்க முடியாது இருந்து இன்னொருவருக்கு இலகுவில் தொற்றுவதற்கு சந்தர்ப்பமும் அதிகம் இந்த காலகட்டத்தில் மது அருந்துவதனால் யாழ்ப்பாணத்தில் அதிக துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரிக்கும் இதனால் இதில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய காவல்துறை தேவையின்றி தலையிட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் சமூகத்திற்குள் தேவையற்ற ஒழுக்கச்சரிவு ஏற்படும் மதுபானம் பயன்படுத்துபவர்களில் சிலர் புகைப்பிடிக்கும் பழக்கத்திலும் ஈடுபடுவர் இத்துடன் புகைப்பிடிக்கும் நபர்கள் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இந்த நோய் மோசமான விளைவுகளை மட்டுமல்ல மரணத்தையும் ஏற்படுத்தலாம் புகையிலை பொருட்களையும் புகைப்பதை தவிர்க்குமாறும் மதுபானம் அருந்துவதை தவிர்க்குமாறும் நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றோம் இதேவேளை இன்று முதல் மறு அறிவித்தல் வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களையும் மூடிவிடுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதனால் பெருமளவிலான பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் ஜனாதிபதி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று கொரோனா தொற்றிலிருந்து மக்களின் நலனுக்காக நல்ல முடிவை எடுத்திருக்கின்றார் புகைத்தல் மக்களுக்கு கொரோனா நோய் மட்டுமல்ல புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்களை ஏற்படுத்துவதனால் புகையிலை பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்வதை வியாபாரிகள் தவிர்க்குமாறும் வடமாகாண சுகாதாரத்துறையினர் இது சம்பந்தமாக வடமாகாண உயர் அதிகாரிகளுடன் இணைந்து புகைத்தலை இக்கொரோனா தொற்று காலத்தில் முற்றாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையில் பொது தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் அவசியமான அனைத்து ஆதரவு வழங்க முடியும் என சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தேர்தல் நடத்த முடியுமா இல்லையா என்பதை கூறுவது எங்கள் செயற்பாடு அல்ல அது தேர்தல் ஆணைக்குழுவினால் எடுக்கும் தீர்மானம் எனினும் தேர்தல் நடத்துவதென்றால் அதற்கு அவசியமான அனைத்து ஆதரவினையும் வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஒரே நாளில் அதிகமான கொரோனா நோயாளிகள் அடையாளம் காண நாளில் அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு வாழைத்தோட்டம் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர் சிகை அலங்காரம் செய்பவர் என தற்போது தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் தென்னிலங்கை இணையதளம் ஒன்றிற்கு கருத்து பரிமாறிக்கொண்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் கொழும்பு வாழைத்தோட்டம் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர் சிகை அலங்காரம் செய்பவர் என்பதுடன் அவர் மூலமே கொரோனா தொற்று அதிகமானோருக்கு பரவிருக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்திரமன்றி குறித்த பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு பேர் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அடையாளம் காணப்பட்ட மீன் வியாபாரி தொடர்பிலும் தற்போது சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் அவருடன் தொடர்பினை பேணியவர்கள் தொடர்பிலும் ஆராயப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொரோனா தாக்கம் காரணமாக அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் குடியேறுவதை தற்காலிகமாக தடுக்க கையெழுத்திட உள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார் கண்களுக்கு தெரியாத எதிரியின் தாக்குதலால் அமெரிக்க குடிமக்களின் வேலையை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது இதனால் பிற நாட்டினர் தற்காலிகமாக அமெரிக்காவில் குடியேறும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளேன் என்று அவர் தனது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் இந்த உத்தரவு எவ்வளவு காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்படவில்லை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உடல்நிலை தொடர்பில் வெளியான மொத்த பரபரப்புக்கும் பின்னால் அமெரிக்கா செயல்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை சர்வதேச நிபுணர்கள் வெளியிட்டுள்ளனர் வடகொரியா தலைவர் கிம்ஜாங் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் அதன் பின்னர் அவர் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின குறித்த முதலில் அமெரிக்க உளவு நிறுவனம் ஒன்றே வெளியிட்ட நிலையில் அதை தென்கொரிய ஊடகம் ஒன்றும் உறுதி செய்து ஆதரித்தது ஆனால் தற்போது அந்த தகவலானது அமெரிக்கா கிளப்பிவிட்ட புரளியாக இருக்கலாம் என சர்வதேச நிபுணர்கள் குழு சந்தேகிக்கின்றனர் ஏப்ரல் திகதி நடைபெற்ற ஆளும் தொழிலாளர் கட்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஜாங் பதினைந்தாம் திகதி நடக்கவிருக்கும் வடகொரியாவின் தந்தை என அழைக்கப்படும் கிம் இல் சங் மாபெரும் பிறந்த நாள் நிகழ்ச்சியை கருத்திற்கொள்ளாமல் எப்படி பன்னிரெண்டாம் திகதி இதய அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்வார் என நிபுணர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த நிலையில் தென்கொரியா செய்தி நிறுவனம் ஜாங் உடல்நிலை தொடர்பிலும் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அமெரிக்க செய்தி நிறுவனமும் ஜாங் உன்னிக்கு எந்த உடல் பிரச்சனையும் இல்லை என்றால் அவர் விரைவில் மீண்டு வருவார் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிப்போம் என அமெரிக்க உளவுத்துறை செய்தி நிறுவனம் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வலையில் சிக்காத தலைவர்களில் ஒருவராக ஜாங் இருந்து வருகின்றார் இதனால் அவரது அனைத்து அசைவுகளையும் அமெரிக்கா நோட்டமிட்டு வருகின்றது பதினோராம் திகதி கட்சி கூட்டத்திற்கு பின்னர் ஜாங் திடீரென்று எங்கே சென்றார் என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் அமெரிக்கா குழப்பத்தில் இருப்பதாகவும் கொரோனாவினால் நிலைகுலைந்துள்ள நிலையில் கிம்ஜாங் உன் அமெரிக்காவிற்கு எதிராக சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் சேர்ந்து ஏதேனும் திட்டம் தீட்டுகின்றாரோ என்ற குழப்பத்தில் அமெரிக்கா இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர் இத்துடன் ஜாங் உடல்நிலை மோசமன்ற தகவலை பரப்பினால் தனக்கு ஒன்றும் இல்லை என அவர் வெளியே வருவார் என்பதனால் அமெரிக்கா இத்தகைய தகவலை பரப்புவதாகவும் சில உளவுத்துறை வல்லுநர்கள் சந்தேகிக்கின்றனர் இதற்கிடையே கிம்ஜாங் உடல்நிலை மோசமடைந்ததாக வெளியான தகவல்களை தென்கொரியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது அண்டை நாடான வடகொரியாவில் அதுபோன்ற எந்த சூழலும் தென்படவில்லை என்றும் தென்கொரியா விளக்கம் அளித்துள்ளது அதேபோல ஜாங் உடல்நிலை குறித்து வெளியாகியிருக்கும் செய்திகளுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என்று சீனா தரப்பிலும் தெரிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க வடகொரியாவின் முன்னாள் தலைவரும் கிம்ஜாங்கின் தந்தையுமான ஜாங் இல் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மறைந்த தகவலானது இரண்டு நாட்களுக்கு பின்னர் வடகொரியா உத்தியோகபூர்வமாக அறிவித்த பின்னரே அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கோவிட் வைரஸ் உருவான சீனாவின் ஹுபே மாகாணத்தின் தலைநகரான வுகான் தற்போது மீண்டு வருகின்றது கொரோனா தொற்றாளர்கள் குறைவடைந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு வுகானில் லாக்டவுனை சீன அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக நீக்கியது இதன் விளைவாக வுகானில் தினசரி போக்குவரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது தற்போது பிஸியான நேரங்களில் வுகான் சாலைகளில் கணிசமான போக்குவரத்து நெரிசல் உள்ளது வுகான் நகரம் வேகமாக மீண்டு வருவதை இது குறிக்கின்றது சீனாவின் முகானில் உள்ள ஆய்வகத்திலிருந்து கொரோனா வைரஸ் வெளியானதை அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் புகான் ஆய்வகம் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு குறித்து சீன ஊடகத்திடம் பேசியுள்ள முகான் ஆய்வகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலேயே தவறு இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கப் போகின்றது இந்த தியரிகளெல்லாம் உலகளவில் விஞ்ஞானிகளுக்கு இடையேயான உறவை பிரிக்காது என்று நம்புகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆய்வகத்தில் என்ன மாதிரியான ஆய்வுகள் நடக்கின்றது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் வைரசுகள் மற்றும் சாம்பிள்களை எப்படி கையாளுவது என்றும் தெரியும் எங்களிடமிருந்து வைரஸ் வெளியே வர எந்த வழியும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் வடகொரியாவின் அரசு தலைவர் கிம் உன் கவலைக்கிடமாக உள்ளதாக சி என் வெளியிடப்பட்ட நிலையில் வடகொரியாவில் அசாதாரண அறிகுறிகள் எதுவும் வரவில்லை என்று தென்கொரிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரிய விவகாரத்தை கவனிக்கும் அதிகாரிகளின் கூற்றை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க உளவுத்துறை இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளதாகவும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிஐஏ மற்றும் தென்கொரிய உளவுத்துறையிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக சி நிலையில் இது தொடர்பாக தென்கொரிய ஊடகங்கள் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் கிம்ஜாங்கின் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் கவலைக்கிடம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரிய அதிபர் மாளிகையோ வடகொரியாவிலிருந்து எந்த அசாதாரண அறிகுறிகளும் வரவில்லை என்று கூறியுள்ளது